Hi, hello friends. Now, I'm going to talk to SKA. Lebanon is a ground operation in Israel. உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய முக்கியமாக அமெரிக்கா, பிரான்ஸ், யூகே போன்ற நாடுகள் இஸ்ரேல் காசாவில் செய்தது போலவே லெபனானில் செய்ய வேண்டிய தேவையில்லை என்றும் செய்யாது என்றும் பேசிக்கொண்டிருக்கும் அதே நேரத்தில் யாருமே ரியலைஸ் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளாடி இஸ்ரேல் லெபனானில் கிரவுண்ட் ஆப்ரேஷன் தொடங்கிவிட்டது. அடுத்த அடி யாருக்கு விழுமோ என்ற சந்தேகம் இருக்கிறது. நிறைய பேருக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. ஆனா அடுத்த அடி ஜோர்தானுக்கு விழுமோ என்ற பயம் எனக்கு வர ஆரம்பித்துள்ளது. ஐநா சபையில் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தன்யாகு பேசிய பேச்சுக்கு எதிர்பேச்சாக ஜோர்தான் ஃபாரின் மினிஸ்டர் கொஞ்சம் ஓவராக பேசிவிட்டார்னு எனக்கு தோணு. ஒரு $100 பில்லியன் பொருளாதாரம் இருக்கக்கூடிய ஜோர்தானுக்கு இதெல்லாம் சற்று தேவையில்லாத விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது. அது மற்ற இஸ்லாமிய நாடுகளுடன் இணைந்து அந்த இஸ்லாமிக் கமிட்டியில மெம்பராக இருக்கிறோம் என்கிற ஒரு மமதை. பொதுவாகவே அந்த ஜோர்தான் ஃபாரின் மினிஸ்டர் சற்று ஓவராகத்தான் பேசுறாரு செய்கிறார். நேற்று ஐநா சபையில் நடந்த இன்டர்வியூல எகிப்து நாட்டு அமைச்சரின் கையில் இருந்த மைக்கை பிடுங்கி அவர் வாங்கி பேசுறார். அந்த நாகரிகம் கூட இல்லாத இவர் இஸ்ரேல் பற்றி பேசுவது எல்லாம் என்ன அநாகரிகம் பார்த்தீங்களா? இப்படி ஏதாவது பேசுறது உடனடியாக அவன் நாட்டிலையும் ஏதாவது ஒரு தீவிரவாத குழு அங்கு இருக்கும் கண்டிப்பாக. அவனும் உடனடியாக ரெண்டு பிளம்பிங் பைப்பில் செஞ்ச ராக்கெட்டை இஸ்ரேல் மீது தாக்குவான். உடனடியாக இஸ்ரேல் ஒரு எச்சரிக்கை கொடுக்கும். இவன் கேட்க மாட்டான். ஏன்னா அந்த நாட்டு அரசாங்கமே அவனுக்கு உதவி செய்வது போலவே சப்போர்ட் செய்வது போலவே பேசுவாங்க. அப்புறம் ஒரு கூட்டமாக போர் விமானங்கள் போய் ஜோர்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை காலி செய்யும். அடுத்தது கிரவுண்ட் ஆப்ரேஷன். இந்த அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமான தலைவர்களுக்கு ஒழுங்காக பேசக்கூட தெரியல. இவனுங்க வாயாலேயே இவனுங்க கெடுறது மட்டுமல்லாம அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களையும் காலி செஞ்சிருவாங்க. அப்படின்னா இஸ்ரேல் என்ன செய்யணும்? இந்த தலைவர்களை முதல்ல காலி செய்யணும். நஸ்ரல்லா மட்டும் கிடையாது, நஸ்ரல்லா மாதிரியே ஒரு 100 பேரை காலி செய்யணும். அப்படி நடந்தா முதலில் உலகம் முழுவதுமாக தீவிரவாதம் இருக்காது. அப்படி நடந்தா இந்த சைனா மாதிரி நாடுகளுக்கு உலகத்தில் எந்த வேலையுமே கிடையாது. லெபனானில் கிரவுண்ட் ஆபரேஷன் தொடங்கியது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய டெரர் டனல்களை ஓபன் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்ரேல். இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு பாருங்க. ஹெஸ்பல்லா தீவிரவாதிகளை காலி செய்ய இஸ்ரேல் கிரவுண்ட் ஆபரேஷன் தொடங்கி இருக்கு. ஆனா இந்த லெபனன் அரசு என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? முதல் முறையாக லெபனானின் தெற்கு எல்லையில் இஸ்ரேலுக்கு எதிராக லெபனான் அரசின் இராணுவத்தை அனுப்ப தயார் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு காலமும் லெபனான் அரசு நஸ்ரல்லாவுக்கு உதவியாக ப்ராக்சியாக இருந்திருக்கு என்பது தற்போது நிரூபிக்கப்பட்டு விட்டது. பாருங்க, இதைத்தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இவர்களுக்கு சுய அறிவில் சிந்தனை செய்து ஒரு நாட்டுக்காக, நாட்டின் மக்களுக்காக, நாட்டின் நேஷனல் செக்யூரிட்டி என்ற பெயரில் யோசிக்க தெரியவில்லை. அதுதான் பிரச்சனை. ஆனா நத்தனியாக இன்னைக்கு செஞ்ச விஷயம் தெரியுமா? இது அதிகமாக ஊடகங்கள் இன்னும் வரல. நத்தனியாக இன்னைக்கு செய்துள்ள பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பாருங்க. என்னன்னு தெரியுமா? இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தன்யாகு ஈரான் மக்களுக்கு நேரடியாக ஒரு ஸ்பீச் ரெக்கார்ட் செஞ்சு இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார், பேசியிருக்கிறார். ஆங்கிலத்தில் ஒரு ஸ்பீச் ரெக்கார்ட் செஞ்சு இஸ்ரேல் நாட்டின் பிரைம் மினிஸ்டர் ஈரான் நாட்டின் மக்களுக்காக வெளியிட்டிருக்கிறார். வரலாற்றில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. அவர் ஈரான் மக்களை நேரடியாக அட்ரஸ் செஞ்சிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு வரியுமே நீங்க ஆழமாக பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய ஈரான் மாதிரியான அதிகமான நாடுகளுக்கு பொருந்தும். அவ்வளவும் அருமையான கருத்துக்கள். அவர் ஈரான் மக்களுக்கு சொல்றாரு, நீங்க டெய்லி பாருங்க, ஈரான் ஆட்சியை பாருங்க, உங்க நாட்டின் ஆட்சியை பாருங்க, உங்க தலைவர்களை பாருங்க. என்ன சொல்றாங்க? நாங்க லெபனானை காப்பாற்றுவோம், காசாவை காப்பாற்றுவோம், ஹமாஸை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே பாருங்க, அவர்களோட ஆட்சியை நீங்க கவனமாக பாருங்க, ரொம்ப க்ளோஸாக பாருங்க. அவங்க ஆட்சியே மொத்த டார்க்னஸ்ல, இருட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மத அடிப்படையில் போர் என்பதிலேயே காலம் போய்கிட்டே இருக்கு உங்கள் நாடுகளில். ஒவ்வொரு நாளும் அந்த ஆட்சி உங்களை, நல்ல வசதியான பெருமை மிக்க பாரசீக மக்களை, பாதாளத்துக்கு தள்ளிக்கிட்டே இருக்கு இந்த ஃபனாட்டிக் தலைவர்களும் அரசும் அரசியல்வாதிகளும். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், உங்களோட ஆட்சியாளர்கள் யாருமே உங்களை பார்த்து கவலைப்பட மாட்டாங்க. அதே நேரத்தில் என்ன செய்யறாங்க? ஹெஸ்பல்லா, ஹமாஸ், ஹவுதி, சிரியா அப்படின்னு
பல தீவிரவாத அமைப்புகளுக்கும் அங்கேயும் இங்கேயும் தீவிரவாத தாக்குதல்களை செய்ய பில்லியன் டாலர் பணத்தை அனுப்புறாங்க, பினாமியாக கொடுக்கறாங்க, செலவழிக்கிறாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அந்த பணம் உங்களோட குழந்தைகளின் படிப்புக்காகவும் உங்க நாட்டு வளர்ச்சிக்காகவும் நல்ல மருத்துவ வசதிகளுக்காகவும் இருந்தா எவ்வளவு நல்லாக இருந்திருக்கும். ஒரு நாள் ஈரானில் விடுதலை வரும், அதுவும் நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்பவும் சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்னு நத்தனியாக ஈரான் மக்களை பார்த்து மிகப்பெரிய ஒரு இன்டர்வியூ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். அப்ப எல்லா மக்களுமே அமைதியாக இருக்கலாம், நம்ம இரண்டு நாடுகளும் இஸ்ரேலும் ஈரானும் அமைதியாக இருக்கலாம். அப்போதான் உங்க வாழ்க்கை சரியா, நிறைய வாய்ப்புகள் இருக்கு, முதலீடுகள் வர வாய்ப்புகள் இருக்கு, சுற்றுலா வாய்ப்புகள் இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கும். உங்க குழந்தைகளுக்காகவும் நீங்கள் இந்த யுத்தத்தை தாண்டி ஒரே சமாதானத்தில் வாழ வேண்டும், தீவிரவாதம் இல்லாமல் வாழ வேண்டும். நீங்க எல்லாருமே இப்ப இருக்கிறதை விட நல்ல வாழ்க்கை தரத்துக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்றார். உங்க ஆட்சியாளர்கள் பயங்கரவாதிகளோட சேர்ந்து நடக்கட்டும், ஆனா உங்களோட கனவுகளையும் நம்பிக்கைகளையும் தகர்த்து விடாதீங்க, இழந்து விடாதீங்க. இஸ்ரேல் உங்களோடு இருக்கு, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சமாதானமோடு வளமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஈரான் மக்களுக்காக இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தனியாக இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார் இந்த காலையில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈரானின் நல்ல லீடர்ஷிப் இல்லைன்னு சொல்றார். இஸ்ரேல் காமினினியை டார்கெட் செய்து காலி செய்ய போவதாக கண்டிப்பாக தெரியுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவிலிருந்து. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அவர் இல்லாத நேரத்தில், காமினினி இல்லாத நேரத்தில் ஈரானை எப்படி வழி நடத்தணும்னு நத்தன்யாக்கு பேசுறார். இப்ப இந்த காலி செய்ய போறோம், அதனால மக்கள் எல்லாம் தயாராகுங்க அப்படின்னு சொல்றாரு. எப்ப காமினினி காலி ஆவார்னு தெரியல. இப்ப பாருங்க, மொத்தமாக காலியான ஏமன் ஹவுதி தொடர் தாக்குதல்களுக்கு பிறகு, குறிப்பாக நேற்று இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தன்யாகு வந்திருந்த, அவர் வந்திருந்த பிளைட், அவர் வந்திருந்த ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட்டை ஹவுதி டார்கெட் செய்த பிறகு இஸ்ரேலின் மிகப்பெரிய பதிலடியாக ஐடிஎஃப்இன் விமானப்படையால் மொத்தமாக அழிக்கப்பட்ட பெரிய பெரிய துறைமுகங்கள், பவர் பிளான்ஸ் மற்றும் ஹவுதியின் விமானப்படை தளங்கள் எல்லாமே சாம்பலாகிவிட்டது. ஈரான் எல்லாரையும் உசுப்பேத்து விட்டுவிட்டு சும்மா இருக்க முயற்சி செய்கிறான். லெபனன், ஏமன், ஈரான் போன்றவர்கள் இஸ்ரேல் காசா போரில் நாட்டாமை செய்கிறோம் என்ற பெயரில் உள்ள வந்து இப்ப அவர்கள் தலையில் அவர்களே மண்ணை அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஹவுதி எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் ஏமன் மீது செஞ்சிருக்கு. நஸ்ரல்லாவின் சாவை அடுத்து இந்த ஏமன் மீதான தாக்குதல் ஒரு கடைசி வார்னிங்காக, மிகப்பெரிய கடைசி எச்சரிக்கையாக கூட பார்க்கப்படுகிறது. ஹெஸ்பல்லா தீவிரவாத தலைவர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து லெபனானில் தொடங்கிய டனல் ஆபரேஷன் மிகப்பெரிய இன்டர்நேஷனல் கான்ஃபிளிக்டாக மாற உள்ளது. இஸ்ரேல் ஐடிஎஃப்இன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் லெபனானில் இருக்கக்கூடிய டனல்களை கண்டுபிடித்து அழிக்க தொடங்கிவிட்டார்கள். இது அங்கே கிரவுண்ட் ஆபரேஷன் தொடங்குவதற்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு ஆபரேஷனாக பார்க்கப்படுகிறது. காசாவில் கையாளப்பட்ட முறையில் லெபனானில் தீவிரவாதிகளை அழிக்க ஒவ்வொரு டனல்களையும் கண்டுபிடித்து உள்ளே போய் அழிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்ரேலின் ஐடிஎஃப் வீரர்கள். இனிமே இவனுங்க இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். காசாவில் நடந்தது போலவே ஒவ்வொரு டனல் டனலாக பார்டர் கிராஸ் செஞ்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஜெர்மனியில் வெளியிட்ட ரிப்போர்ட்டில் இஸ்ரேல் காசா போரில் இஸ்ரேல் ஹெஸ்பல்லாவின் தலைவர் நஸ்ரல்லாவை தாக்கி கொலை செய்ததை ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்பு நடவடிக்கை அப்படின்னு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா நஸ்ரேல் இறந்தது மொத்த உலகத்துக்குமே ரிலீஃப். இஸ்ரேல் தீவிரவாதத்தை அடியோடு அழிக்க பல வழிகளில் பல நாடுகளை இந்த போரில் கையாண்டு முயற்சி செய்து தீவிரவாதத்தை அழிக்க தொடர்ந்து முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். லெபனான், சிரியா, ஹவுதி இவங்க கூட பிஸியாக இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் மிகப்பெரிய டனலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டனல் உள்ளேயே பெரிய பெரிய ரூம்ஸ், லக்ஸுரியஸ் ரூம்ஸ் இருக்கு. அவங்களுக்கு தேவையான எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல ஹமாஸ் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அதை இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உள்ள போய் வீடியோ எடுத்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு பிளிங்கன் சொல்றாரு, தி வேர்ல்ட் இஸ் சேஃபர் வித்தவுட் புரூட்டல் டெரரிஸ்ட் நஸ்ரல்லா. நஸ்ரல்லா இறந்த பிறகு முதல் முதலாக இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பிளிங்கன், அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றாரு, உலகமே இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்கு. நஸ்ரல்லா ஒரு புரூட்டல் டெரரிஸ்ட், நஸ்ரல்லா இறந்த பிறகு மொத்த உலகமுமே சேஃப். ஆனா நஸ்ரல்லா மாதிரி நிறைய பேர் இருக்கிறானுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பக்கத்து நாட்டிலேயே நிறைய பேர் இருக்கிறானுங்க, நம்ம நாட்டுக்குள்ளேயே நிறைய பேர் இருக்கிறானுங்க. இவனுக்கு எல்லாவனும் காலியாகணும், அப்பதான் உலகம் சேஃப் ஆகும். பிளிங்கன் வந்து நஸ்ரல்லா இல்லாத உலகம் சேஃப் உலகம் அப்படின்னு சொல்றாரு, கிடையாது. நஸ்ரல்லா மாதிரியே இன்னும் ஆயிரக்கணக்கு பேர்ல இருக்கிறானுங்க, நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கிறானுங்க.
இஸ்ரேலை சுத்தி இருக்கிறாரு, இவனுகள் எல்லாரையும் காலி செய்யணும். Troops set to enter Hezbollah tunnels with pre-invasion forays into Lebanon. லெபனனுக்கு உள்ளாடி லெபனனை ஆக்கியுபை பண்ணக்கூடிய அளவில் முதல்ல ஹெஸ்பல்லா அவனுக்கு இருக்கக்கூடிய டனல்களுக்கு இஸ்ரேலின் ஐடிஎஃப் நுழைய ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு ஹெஸ்பல்லாவுடைய டிப்டி லீடர், அதாவது நஸ்ரல்லாவுக்கு அடுத்தபடியாக ஏற்கனவே இருந்த லீடரு, ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட எதிர்ப்பாக இருந்தாலும் ஐடிஎஃப்பை நாங்கள் ஐடிஎஃப்புடைய கிரவுண்ட் ஆப்ரேஷனை எதிர்க்க தயார் அப்படின்னு பேசுகிறவர் வேர்த்து ஓடுறார். எங்கே மறைஞ்சிருந்து பேசுகிறாருனே தெரியல. அவருடைய பயம் அவருடைய கண்ணில் தெரியுது, அவர் ஸ்வெட் ஆகி ஓடுறதுல தெரியுது. ஐடிஎஃப் ஸ்ட்ரைக் கில்ஸ் ஹமாஸ் லெபனன் சீஃப். லெபனனில் இருக்கக்கூடிய ஹமாஸ் தலைவர் வந்து இன்னைக்கு இறந்துருக்கிறார். இவர் வந்து ஐநா சபையில் ஒரு மெம்பர். எப்படியெல்லாம் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? லெபனனில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹெஸ்பல்லா அதிகமாக இருக்குது, ஆனால் ஹமாஸ் கூட்டமும் அங்கே இருந்திருக்கு. அந்த ஹமாஸ் கூட்டத்துக்கு லெபனன் நாட்டுக்குள்ளேயே ஒரு தலைவர் இருந்திருக்கிறான். அவன் ஐநா சபையில் ஒரு எம்ப்ளாயாக இருந்திருக்கிறான். அவனை இன்னைக்கு இஸ்ரேலின் ஐடிஎஃப் கொலை செஞ்சிருக்கு. அதனால தான் நத்தன்யாகு தொடர்ந்து சொல்கிறாரு, நஸ்ரல்லா இறந்த பிறகு அடுத்தது ஈரான். இஸ்ரேலால் ஈரானில் ரீச் பண்ண முடியாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? நத்தன்யாகு ஓப்பனாக சொல்கிறார், இன்னும் அடுத்தது காமினினி தான். காமினினி எந்த டனலுக்குள்ள எந்த புதைகளுக்குள்ளே இருந்தாலும் நீ தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய ஒரு தலைவன், உலகம் முழுவதுமாக நஸ்ரல்லாவை விட பெரிய தீவிரவாதி நீ, உன்னை விடமாட்டோம் அப்படிங்கிறது தான் நத்தன்யாகுவின் இந்த எதிர்ப்பு பேச்சு. ஐநா சபையிலேயே சொல்கிறார், இஸ்ரேலால் அரபு நாடுகளாக இருந்தாலும் சரி, மொத்த மிடில் ஈஸ்டாக இருந்தாலும் சரி, ஈரானாக இருந்தாலும் சரி, எங்கேயுமே ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிற இடமே கிடையாது. அதனால தான் அமெரிக்கா இன்னைக்கு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு, இஸ்ரேல் இப்படியே பேசிக்கிட்டு இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஈரான் கண்டிப்பாக தாக்குதலை தொடங்கும். அப்படி தொடங்கும் போது அமெரிக்காவுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு ஈரானை மொத்தமாக காலி செய்வதற்கு. எனவே இஸ்ரேல் முழுவதுமாக, இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய கடல் முழுவதுமாக அமெரிக்காவின் ஆயுதங்கள், போர் கப்பல்கள், போர் விமானங்கள் எல்லாமே குவிய ஆரம்பித்து விட்டது. அதுக்கடையில் இஸ்ரேலில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவர்மெண்ட் லீடர், ஒரு பெரிய மினிஸ்டர், மொத்த எதிர்கட்சியையுமே நத்தன்யாகுவோடு சேர்ந்து வந்து இணைச்சிட்டார். இனிமே அங்கே எலெக்ஷனுக்கே தேவையே கிடையாது, எலெக்ஷன் வரணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது. நத்தன்யாகுவோ இன்னும் பல வருடங்களுக்கு ஆட்சியை விட்டு கவிழ்க்கவே முடியாது. இவங்க ரெண்டு பேரும் லாங் டைம் ரைவல்ஸ், பல ஆண்டுகளாகவே ரெண்டு பேரும் எதிர்ப்பு கட்சிகளாக, ரெண்டு பேருக்குமே தனிப்பட்ட முறையில் கூட ரெண்டு பேருக்கும் நிறைய மனக்கஸ்போண்டு. அதையெல்லாம் சரி பண்ணி இது வந்து நஸ்ரல்லாவுக்கு எதிராக, ஹெஸ்பல்லாவுக்கு எதிராக கிடைத்த வெற்றியின் காரணமாக வந்த திடீர் ரிலேஷன்ஷிப். இவனுக்கு எல்லாம் பார்த்தானுங்க, நஸ்ரல்லாவையே இவன் காலி பண்ணிட்டான்னா உலகத்தில் இவன் யார் வேணாலும் காலி பண்ணுவான். யாரு? நத்தன்யாகு. இன்னும் இவனை பகிச்சுக்கிட்டு எதுக்கு? இந்த நாட்டுக்குள்ளேயே இவனுக்கு எதிராக, இன்னும் நம்ம நாட்டுக்குள்ளேயே நாம எதிராக இருந்து என்ன பிரயோஜனம், எதுக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த எதிர்கட்சியுமே இந்த சார் அப்படிங்கிற மினிஸ்டர் வந்து நத்தன்யாகுவோட சேர்ந்து ஒரே கட்சியாக மாறுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கேலண்டோட பதவிக்கு ஒரு ஆபத்து வருமோ அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் வருது. ஏன்னா இந்த சாருக்கு வந்து இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பதவி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் நத்தன்யாகுவின் தனிப்பட்ட ஆசை அப்படின்னு சொல்லப்படுது. அது கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும் இந்த மொத்த ட்விஸ்ட்டுமே எப்படி டேர்ன் ஆகுது, என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு வீடியோவோட ஹைலைட்டு, இன்னைக்கு இந்த மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்டிலேயே மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நத்தன்யாகு ஈரான் மக்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்பீச். வரலாற்றில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. நேரடியாக அவர் எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு பேசுவாரோ அதே மாதிரி ஈரான் மக்களுக்கு பேசுகிறார். உங்களை காப்பாற்ற நாங்கள் வர்றோம், உங்களுடைய ஃபெனாட்டிக் லீடர்ஸுக்கிட்ட இருந்து, தீவிரவாதிகளிட்டமிருந்து உங்களை நாங்கள் காப்பாற்ற வர்றோம் அப்படின்னு. உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கை தரம் உயரும், எஜுகேஷன் உயரும், ஹாஸ்பிட்டல் வசதிகள் உயரும், உங்கள் நாட்டில் எல்லா செழிப்புகளும் திரும்ப வரும், பாரசீக மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் வரும். இது ஒரு பெரிய கல்ச்சர். யூதர்களாக இருந்தாலும் சரி, பாரசீக மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு காலத்தில் கொடிகட்டி வாழ்ந்த மக்கள், பாரசீக மக்களோட நிலைமை இன்னைக்கு இந்த பாகிஸ்தான் நாட்டு மக்களோட நிலைமை மாதிரி ஆயிடுச்சு. உங்களை காப்பாற்ற நாங்கள் வர்றோம் அப்படின்னு அவர் கொடுத்த ஸ்பீச் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட ஹைலைட். மொத்த ஜியோ பொலிட்டிக்கல் அரேனால, மொத்த இன்டர்நேஷ்னல் அரேனால இன்னைக்கு ஹைலைட் வந்து நத்தன்யாகுவின் ஸ்பீச் தான். யாருக்கு? ஈரான் மக்களுக்கு கொடுத்த ஸ்பீச். காமினினி காலியாக போறார், அதனுடைய அடையாளம் தான் அவருடைய ஸ்பீச். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மக்கள் புரிஞ்சுக்கட்டும், அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit, and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And the most important thing, as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலேயே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.